Hello, welcome everyone. Today we will see about Active Directory domain services and its features. So we know Azure Active Directory, it provides identity services to our applications and VMs in the cloud. So it is fully compatible with traditional AWS environment in Solala. எது எதுக்கு அப்படின்னா டொமைன் ஜாயினு ஒரு செக்யூர் எல்டிஏபி கொடுக்கறதுக்கும் குரூப் பாலிசிக்கும் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எல்டிஏபி பைண்டுக்கும் ரீட் அண்ட் சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. எல்லா சர்வீஸையும் இதில் வந்து ஒரு கம்பேட்டபிள் என்விரான்மெண்ட்டில் நம்மளால் இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் எல்டிஏபி ரைட் அதுவும் அவைலபிளாக இருக்குது. எதுக்குன்னா தட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் இன் த மேனேஜ் டொமைன். ஸோ இது வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில் அதாவது சின்க்ரனைஸ் ஆன இதுக்கு இருக்காது, பட் இங்கேயே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ஸான இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்னால் வெரி சிம்பிள் டு டிப்ளாய். இதில் வந்து எப்படி சொல்லலான்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி டெனன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் விசார்ட் அந்த நம்ம போர்ட்டலில் போயிட்டு இப்படி இந்த இதில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே ஃபுல்லாக இந்த ஒரு சில கிளிக்ஸ் மூலமாகவே நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். அதோட இது வந்து இட் இஸ் ஃபுல்லி இன்டகிரேட்டட் வித் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. யூசர் அக்கௌண்ட்ஸு, குரூப் மெம்பர்ஷிப்ஸு, அதோடு மட்டும் இல்லாமல் க்ரெடென்ஷியல்ஸ் ஆல் வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி டெனண்ட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட நியூ யூசர்ஸு குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஆட்ரிபியூட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸோ டொமைன் சர்வீஸோட சின்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ இதோட மட்டும் இல்லாமல் வி கேன் யூஸ் அவர் கார்ப்பரேட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸையும் நம்மளால் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட NTLM அப்புறம் கெர்பரோஸ் ஆத்தன்டிக்கேஷனும் பாசிபிள். ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்டிஏபி பைண்டு, எல்டிஏபி ரீடு ரைட்டு, செக்யூர் எல்டிஏபி இந்த இன்டர்நெட் வர்றது மூலமாகவும் இது எல்லாமே நம்மளால் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸோட முக்கியமான ஃபீச்சர்ஸு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.